மக்கள் நலன் பெயினும் பட்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,220 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். கலெக்டர் கிட்ட போய் சொல்லு, லஞ்சம் வாங்காம எதுவும் நடக்காது. வார்த்தையை விட்ட ரோடு கான்ட்ராக்டர், சுத்து போட்டு செய்த கிராம மக்கள், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது பெருங்காலூர் கிராமம். இந்த கிராமத்தில் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருக்கும் மெயின் ரோடு இணைப்பு சாலை சில ஆண்டுகளாக சேதமடைந்திருந்திருக்கிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கும் கிராமத்து மக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்துடனேயே மெயின் ரோடு இணைப்பு சாலையை பயன்படுத்தி வந்துள்ளனர். இதையடுத்து இப்பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து புதிய சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து அளித்து வந்துள்ளனர். இதன் எதிரொலியாக சில மாதங்களுக்கு முன்பு பெருங்காலூர் மெயின் ரோடு தார் சாலையானது 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 850 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் இந்த புதிய தார் சாலையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 முன்பு 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலையானது சிதிலம் அடைய தொடங்கியுள்ளது. சாலையின் ஓரங்கள் பெயர்ந்து வந்திருக்கிறது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தார் சாலை அமைத்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் தார் சாலையின் அவலநிலை குறித்து தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் யாரும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி கிராமத்து மக்கள் தார் சாலையை 36 லட்சத்தில் அமைத்த சாலை ஒப்பந்ததாரரை ஊரில் வைத்தே சிறைப்பிடித்தனர். அப்போது பேசிய கிராம மக்கள், ஜல்லி எப்போ ஓட்டிங்க, நைட் 1 என கேட்டனர். அதற்கு பதிலளித்த ஒப்பந்ததாரர், ஜல்லி நான் போட்டது போட்டோ காட்டவா என கேட்க, நீங்கள் வேற ஊரில் எடுத்த போட்டோ கூட காட்டுவீங்க என கூறி பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். அதற்கு பதிலளித்த ஒப்பந்ததாரர், சும்மா மீடியா இருக்குன்னு அமௌண்ட் வாங்குற நோக்கத்தோடு தான் வந்திருக்கீங்க, அது நடக்காது என கடுமையாக பொதுமக்களை தாக்கி பேசி உள்ளார். தொடர்ந்து கராராக பேசிய ஒப்பந்ததாரர், நீங்கள் யாருக்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, உங்கள் கலெக்டர்கிட்டையும் போய் சொல்லுங்க என பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளரிடம் சவால் விட்டு பேசியுள்ளார். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஒப்பந்ததாரர், தான் லஞ்சம் கொடுத்து வேலை செய்ததாக வெளிப்படையாக சொல்ல பொதுமக்கள் யாருக்கு கொடுத்த லஞ்சம், யாருக்கு கொடுத்த லஞ்சம் என வாக்குவாதம் செய்தனர். இதனால் இரு தரப்புக்கும் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதற்கிடையில் தகவல் அறிந்த புத்தூர் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து வந்தனர். தொடர்ந்து இரண்டு தரப்பிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அங்கு, நாங்கள் அனைவருக்கும் லஞ்சம் கொடுத்துதான் வேலை பார்த்து வருகிறோம், நீங்கள் எங்கே போய் வேண்டுமானாலும் எங்கள் மீது புகார் அளிக்கலாம் என சொல்லிய ஒப்பந்ததாரரை போலீசார் கண்டித்தனர். இதற்கிடையில் ஒப்பந்ததாரர் தனது ஆதரவாளர்களை வரவைத்து பொதுமக்களிடம் தனது பக்க நியாயத்தை பேசினார். அப்போது பேசிய போலீசார், இந்த தார் சாலை எத்தனை வருஷத்திற்கு போடப்பட்டது என கேட்க, அதற்கு ஒப்பந்ததாரர், 5 சார் என பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட ஊர் மக்கள், 2 தாங்கல 5 சொல்கிறீங்க என சாலையின் அவல நிலையை தயங்காமல் போலீசாரிடமே எடுத்துரைத்தனர். இதையடுத்து சிதிலம் அடைந்த பகுதிகளை பேட்ச் ஒர்க் செய்து கொடுப்பதாக ஒப்பந்ததாரர் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தரமற்ற தார் சாலை அமைத்ததாக கூறும் ஒப்பந்ததாரர், கலெக்டர்கிட்ட புகார் கொடுங்க, எல்லாருக்கும் நான் லஞ்சம் கொடுத்து தான் வேலை செய்கிறேன் என பேசும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.